Morning, sir. உங்களுக்கெல்லாம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். இதெல்லாம் உங்க அப்பாட்ட கொண்டு போய் காமிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அருண் பிரசாத் கட்டல, ஆனந்தன் பேருதான் ஆனந்தமா இருக்கு, மார்க்க பார்த்தா வருத்தமா இருக்கு. நல்லா படிக்கணும். சரி. எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இது ராஜா அவருடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அவன் எல்லா பாடங்கள்லயும் 90க்கு மேல வாங்கியிருக்கிறான். குறிப்பா கணக்கில் மட்டும் 100க்கு 100 வாங்கியிருக்கான். அதனால எல்லாரும் அவனை போல படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். ராஜா பாப்பா வழக்கப்படி நல்ல மார்க் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம். நல்ல மார்க் போய் காட்டா, போய் காட்டா. உங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து? ஆமா. எப்படி 3 பேர் ஒரே மாதிரியா மார்க் வாங்கிருக்கே? அதனாலதான் காப்பி அடிச்சியா? சமுதாயம் கெட்டு போனதுக்கு நீங்க சொல்றது ஒரு காரணமா இருக்கலாம். நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. புது பிராப்ளமா இருக்கு. தயவு செய்து
நீ போய் உங்க அப்பாட சொல்லிடாதப்பா. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் சார். அப்பா உங்கள்ட்ட வந்து புகார் சொல்ல மாட்டேன். அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இவர்தான் சார் எங்க அப்பா. தப்பு செய்யற பிள்ளைகளை தண்டிக்கும் போது என்னுடைய பிள்ளை மற்றவங்க பிள்ளைங்கிற பாரபட்சம் நான் பாக்குறது இல்ல. எப்படி ஆண்டவன் சன்னதியில பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இல்லையோ, அதே போல பள்ளிக்கூடத்திலையும் பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசத்தை நான் பாக்குறது இல்ல. இப்ப நான் செய்தது தவறுன்னு என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்க. ஆசிரியரா இருந்த இடத்துல நான் குற்றவாளி ஏற்க தயாரான. அதனால என்னுடைய வேலையை ராஜினாமா செய்யறேன். இருங்க சார், எதுக்கு அவசரப்படுறீங்க? இருக்கிற உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு காலத்து தண்டத்தை வச்சுட்டு மற்ற தொழில இருக்கிறவங்க எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா ஆசிரியர் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா கூட படிக்கிற குழந்தைகளுடைய எதிர்காலம் பாழாயிடும். அது குழந்தையா இருக்க மாட்டேன் சார். என்னுடைய ராஜினாமா எடுத்துக்கோ. வைக்கும் சார். பல வருஷங்களா பள்ளி கொடுத்து போயிட்டு வந்த பழக்கத்துல மறக்க முடியல. நான் தொட்டு தாலி கட்டின மனையோடு வாழ்ந்த நாட்களை விட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட தான் அதிக நாட்கள் வாழ்ந்திருக்கிறேன். பதக்கத்தை உடனே மறக்க முடியுதா? எங்கடா நீ மட்டும் பள்ளிக்கூடம் புறப்பட்டு உங்க அப்பா வரல? அவன் சீட்டை கிழிச்சு வீடு வந்துட்டாங்க. சீட்டை கிழிச்சு என்னடா சொல்ற? ஆமா மாமா, அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. என்னங்க இது? கொஞ்சம் இரு, இந்த வர. சலாச்சலம் சலாச்சலம் வா வா. பத்து பத்தி வாக்கர் உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களாமே. யாரும் என்ன அனுப்பலையே, நானே வந்துட்டேன். என்னையா சொல்ற? இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு திடீர்னு வேலையை விட்டுட்டீங்களே. ஆசிரியங்கிறவன் அறிவை போதிக்கிறவனே தவிர அடகு வைக்கிறவன் இல்லையா? பச்சை மண்ண பிசைஞ்சு உருவம் கொடுத்து கீழே சுட்டதுக்கு அப்புறம் தான் அதை பானையா உபயோகிக்கும். அதே போலதான் படிக்கிற வயசுல பையன்களை கண்டிச்சு அறிவை போதிக்கும் போதுதான் அவங்க நல்லவங்களா பிரகாசிக்க முடியும். பசுபதி, தப்பு செய்யற பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு ஆசிரியருக்கு உரிமை இல்லைன்னாங்க. அப்படி நான் கண்டிச்சது தப்புன்னு என் மேல குற்றம் சுமத்தினாங்க. சரி, இனிமே இங்க என்ன வேலை செய்யறது? வேலையை ராஜினாமா பண்ணிக்கொண்டு. சரியா, இனிமே சாப்பாட்டுக்கு என்ன செய்வ? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமல போயிடுவான். அங்க பள்ளிக்கூடத்துல 100 பிள்ளைகளும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், இங்க மரத்தடியில 10 பிள்ளைகளும் சொல்லி கொடுக்குறேன். அதுல எனக்கு ஜீவனம் நடந்து போயிடும் பாய்யா. சரி சரி, வீட்டுல இருந்தா அதே நினைச்சு மனசை குழப்பிக்கிட்டு இருப்பேன் பாய்யா. இப்படி வழியில காலார போயிட்டு வரலாம். பாத்துக்கலாம் சார். சிலிக்கட்டையில சாம்பார கொட்டிட்டான். இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத பசங்க சப்ளைக்கு வச்சுக்கிட்டு ஏதோ சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டான். அவனுக்காக உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க. இவனா சின்ன பையன், உங்க முகத்துக்கு ஆரம்பிச்சுட்டு போறான். நீ சப்ளையரா நினைக்கிற? ஆமா சார், 6 மணியிலிருந்து 10 மணி மட்டும் டியூட்டி. அதனால நான் தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா வரையா? ஆமா சார. ஏப்பா எங்களுக்கு முன்னாலே சொல்லல? சொன்னா பசங்கெல்லாம் எனக்கு கேள்வி பண்ணுவாங்க சார். ராஜா, ஸ்கூலுக்கு நேரமாக இது கொடுக்கட்டும் சார். நான் வரேன் சார். வெறுமயத்தோட போகாதடா, ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டு போடா. சொல்றத கேளுடா. ராஜா வணக்கம் சார். யாராவது பிள்ளையாண்டா பத்து பீரியட் வீர போறது? அம்பி அம்பி, இவரா இவரா யாராவது காட்டு போனோட செல்ல பெல்ல வேறவன். நம்ம ராஜாவை என் வீட்டுக்கு அழைச்சு போய் அவனை படிச்சு சொல்லி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன்.
என்ன ராஜா, உங்க வாத்தியார் உன்னை அழைச்சிட்டு போய் தானே படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு, என்னப்பா சொல்ற? ஏன்பா, உனக்கு சம்மதம் தானே? எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். நீங்க தான் சார் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அந்த இறைவனே வந்து கூப்பிடும் போது நான் எப்படி சார் வர முடியாதுன்னு சொல்லுவேன். அப்ப என்னங்க சார், நீங்க தாராளமா அழைச்சு போங்க. ராஜா, உன் புட்டி பையெல்லாம் எடுத்துக்கிட்டு பரப்பட்டு. சரிங்க. என்னப்பா ராஜா, என்னது தாத்தா? நான் உங்களை விட்டு பிரிய போறேன் தாத்தா. என்னடா சொல்ற ராஜா? இந்த வாஜாரு என்ன கூட்டிட்டு போய் படிக்க வைக்க போறானா? முதலாளியும் சரின்னு சொல்லிட்டாரு. நான் போயிட்டு வரேன் தாத்தா. மகராஜனா போயிட்டு வாப்பா. வாஜியார் நல்ல வழி காட்டுத்தான கூப்பிடுறாரு. இப்ப நீ எங்க போற? அடுப்படியில இருந்து விளக்கடிக்கு போற. இதுக்கு யாராச்சும் அடுவாங்களா? கவலைப்படாம போயிட்டு வாப்பா. எப்படியோ உங்க அம்மா கண்ட கனவை நினைவாக்கு. அது போ. அதே பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கதைங்க. இவருடைய அப்பா இவன் பூமியில கோவான அழுதுகிட்டு புறக்கிறதுக்கு முன்னாலேயே மற்றவங்களை அழைச்சிட்டு தான் போய் சேர்ந்துட்டான். அதுல இருந்து இவங்க அம்மா இந்த ஹோட்டல்ல தான் மா வரைச்சு புழைச்சிக்கிட்டு இருந்தான். அவருடைய ஆசையெல்லாம் இந்த பையன் எதிர்காலத்துல ஒரு பெரிய படிப்பாளிய வரணுங்கிறதான். அவளும் போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பையன் அவங்க அம்மாவுடைய நிச்சயத்தை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துல போய் படிக்க. ஐயா, பையன் இது வரைக்கும் என் பார்வையில இருந்தான், இன்னுமே உங்க பார்வைக்கு அனுப்பி வச்சிருக்க. இந்த தாயில்லாத பிள்ளைய பழத்த ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்க பொறுப்பு. கவலைப்படாதீங்க, உங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறேன். முத்து எங்க போயிட்டான்? நீ இங்கே ராஜா வந்துட்ட. ராஜா, இது உன் வீடு மாதிரி. இனிமே இங்க இருந்து நிம்மதியா படிக்கலாம். பொட்டி புத்தகம் எல்லாம் அங்கொண்டு வச்சிரு. நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு. அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான். அது என்னும் பிள்ளையோ இல்லை, என்ன பிள்ளையோ பெற்ற சொந்த பிள்ளையோ இல்லை வந்த பிள்ளையோ. கேளீரோ அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான். Thank you.
நல்ல இளநீரே, நல்ல இளநீரே, கல்வி அறிவோடு பிள்ளைதனை வளர்த்தால், கல்வி அறிவோடு பிள்ளைதனை வளர்த்தால் பிள்ளையால் கிடைக்கும் நல்லதொரு வாழ்வே, நல்லதொரு வாழ்வே. கேளீரோ அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த லட்சியத்தையே நிறைவேற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா, அத்தை, நான் டிகிரி வாங்கிட்டேன், ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. பசுபதி, நம்ம ராஜா வீர பட்டம் வாங்கிட்டான். முயற்சி திருவிளையாட்டும் சொல்வாங்க, நீங்க கஷ்டப்பட்டது வீணாகு. உன் லட்சியமும் நிறைவேறி போச்சு, ராஜாவும் வெற்றி அடைஞ்சிட்டா. இந்த வெற்றி எனக்கு இல்ல மாமா. மழைக்கு கூட கல்லூரி பக்கம் ஒதுங்க யோகியது இல்லாத என்ன பிடிவாதமா படிக்க வச்சு ஒரு பட்டதாரி ஆக்கியிருக்காருனா இருக்கு. படிப்பு படிப்புன்னு இருந்ததெல்லாம் வித்தாச்சு, பாக்கி இருக்கிறதையும் வித்து புத்தகம் ஆக்குங்க போங்க. ராஜா, அவன் எப்பவும் இப்படித்தான் தெருவுள்ளத்தனமா வளர்கிட்டே இருப்பான். மனசுல ஒண்ணு வச்சுக்காத, போப்பா போய் ஜாக்கிரதையா கட்டி விட்டு வச்சுக்கான். போமா. இருந்த கப்பல் எங்கிட்ட எங்கேயும் போகலப்பா, எல்லாம் உன் கையில தான் இருக்கு.
என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, அந்த பொருள் எல்லாம் சேர்ந்துதான் இப்ப உனக்கு இந்த பட்டத்தை வாங்கி கொடுத்தேன். என் படிப்புக்காக இந்த கப்பெல்லாம் வச்சுக்கீங்களா? இல்லப்பா, என்னை விட நீ அதிகமான கப்புகள் வாங்குற நம்பிக்கையில முன்கூட்டியே இந்த இடத்தை காலி பண்ணி வச்சிருக்க. அவ்வளவுதான், நீ ஒரு விளையாட்டு ராஜா மேற்கொண்டு என்ன செய்ய போறான்? எனக்காக இதுவரைக்கும் நீங்க பட்ட சிரமத்துக்கு நான் எவ்வளவு ஜென்மம் எடுத்து உழைச்சாலும் அந்த நன்றி கடனால சீக்கிரம் உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு எங்கிட்ட வசதி இல்லைன்னு தானே தட்டி கழிக்கிறேன். ஒரு லட்சியத்துல இறங்குற போது வசதி முக்கியம் இல்லப்பா, வைராக்கியம். அந்த வைராக்கியம் என் மனசுல இருக்கிறதா தான் சொல்றேன். நானும் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். வேதாச்சலம், ராஜா சொல்றதுதான் கரெக்ட். அவன் குடும்ப கஷ்டம் தெரிஞ்சவன். இன்னைக்கு நீ அவனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட, உன் உடம்புல தெம்பு இருந்தது, படிக்கவும் வச்ச. ஆனா இப்ப உனக்கு வயசாகி எவ்வளவுதான் உழைப்ப, தாங்கிக்கிறதுக்கு சக்தி வேணாம. பேசாம அவன் இஷ்டப்படி வேலைக்கு போறதுதான் அவனுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. ஒருத்தன் படிப்பு நிறுத்துறான்னா அதுக்கு உதவி பண்றதுக்கு இந்த நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா சார்? ஆனா வேலைக்கு போட்டேன். சரி, நீங்க எல்லாரும் சொல்ற போது நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கேன்? உங்க இஷ்டப்படி செய்யும். கரெக்ட் சார், மெஜாரிட்டி முடிவு பண்ணிடுச்சுன்னா விவரம் தெரிஞ்சவங்க வாய பொத்திக்க வேண்டியதான். சார் கூட சரி சார், புறப்பட ஏற்பாடு பண்ணிக்க. நம்ம பட்டி படிக்கலாம், தூக்கிட்டு வந்துடுறேன். நீ எங்க பாக்குற போற? ஏன், அவன் கூட தான். அப்ப நீ பாத்துக்கிட்டு இருந்த வேலை பெரிய நீங்க என்ன சார், சின்ன ஹோட்டல்ல சர்வரா இருக்கேன். அங்க பெரிய ஹோட்டல்ல சர்வரா போட மாட்டேன் சார். வேலையே இல்லாட்டியும் பரவாயில்ல, ராஜாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அப்போ நண்பனுக்காக வேலையை கூட தியாகம் பண்ணிவிடுற? வேலை இல்ல சார், அவன் கேட்டானா என் உயிரியை கொடுத்துருவேன். ஆனா அவன் நல்ல அதெல்லாம் கேட்க மாட்டான். ராஜா, நீங்க எல்லாம் வேலை தேடி எங்க போறீங்கப்பா? மெட்ராஸ் போறோம் சார். அங்க போனா வேலை கிடைக்கும்னு என்ன நம்பிக்கை? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மெட்ராஸ்ல இருக்கான், அவனை பார்த்தா ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பான். ராஜா, மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் நினைக்கிறியா? நீ அங்கெங்க அலைய வேண்டாம். எங்கிட்ட படிச்ச மாணவன் மெட்ராஸ்ல பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கான், அவனுக்கு ஒரு லெட்டர் தரேன், நீ அதை கொண்டு வாங்கிட்டு கொடு, அவன் நிச்சயமா வேலை கொடுப்பான். வேதாச்சலம், உன்கிட்ட படிச்ச மாணவன அப்படின்னா அவன் எனக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. அதான்ப்பா, இந்த மர்த்தாச்சல மகன் ராமநாதன். நல்லா படிச்சு பெரியவனாகி உங்க அப்பா அம்மா எல்லாரையும் காப்பாத்துறேன். உங்களுக்கு என்ன ஒரு அப்படி இல்ல சொல்லாதம்மா, அவங்க வயிறு மனசும் வாழ்த்துனாதான் நாம நல்லா இருக்கணும். ஐயோ டாடி, நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பரதேசி கும்பல் எல்லாம் இங்க சேர்க்காதீங்கன்னு? சொல்ல பேச கேட்க மாட்டேன்றீங்களே. நீ சொல்லி நான் கேட்கணுமா? ஆமா, இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்தீங்கன்னா அனாவசியமா வியாதி தான் வரும். அம்மா, இந்த உலகத்துல ரொம்ப சீக்கிரமா பரவக்கூடிய ஒரே ஒரு வியாதி என்ன தெரியுமா? வறுமைதான். டாடி, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல, ஏன் அப்படி புரிஞ்சுக்காம இருக்கீங்க? இத பாருங்க, அவங்க எல்லாம் ஆப்ரான் ஏழைங்க, நம்ம எல்லாம் பணக்காரங்க. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வித்தியாசம் இல்லாம போயிட்டா அப்புறம் பணத்துக்கு மதிப்பு எது, மரியாதை எது? அப்படி எல்லாம் இல்லம்மா, இந்த பணம் காசு இருக்கு, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா மனுஷனோட மனசு என்னைக்கும் மாறாம இருக்கும். டாடி, யூ ஆர் அப்சல்யூட்லி ராங். இத பாருங்கப்பா, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க இங்க இருந்து இறங்க, அவங்க எடுத்துட்டு போட்டோம். இல்லன்னா வேலைக்காரங்களை கூப்பிட்டு கொடுக்க சொல்லுங்க. நீங்க அங்க போய் அந்த கிழவங்களையும் குழந்தைங்களையும் கட்டி பிடிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்குது. இருக்கும்மா, இருக்கும். ஏழைங்கனாலே உனக்கு அருவறுப்பா தான் இருக்கும். ஏன், நீ ஒரு பணக்காரனுடைய மகன், கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன், அதனால அப்படித்தான் இருக்கும். ஆனா நான் யார் தெரியுமோ, ஒரு ஏழையனுடைய அம்மா, சின்ன வயசுல வறுமையினுடைய எல்லையை எட்டி பார்த்தேன். அதனாலதான் என்னால முடிஞ்ச உதவியை ஏழைங்களுக்கு செய்யணும்னு என் மனசுல சொன்னது செஞ்சிருச்சு. என்ன சண்டை கிடையா, சத்தம் பண்ணிட்டு உள்ள வரீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க, நல்லா யார் தெரியுமா? இப்படி புயிருக அடி அக்கா,
கலைஞ்சுக்கு வந்த பையனுங்க பொண்ணுங்க வெந்த நெட்டு விட இறக்காம இப்படியா போங்க வெளியே. யார் வெளியே இடியாச்சா? இடியாப்பா கட்டாருங்க இடிப்பேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு இதுவானா எது? அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே திசிப்பிடின்னு. விஜி உங்க சர்வ நீங்களை எல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறாண்டி. என்ன இடியப்ப கட்டையில இடிப்பான்னு சொல்றாண்டி. உங்க வீட்டுக்கு வந்ததுல இப்படி ஒரு அவமானம் ஏற்பட நான் நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லடி, எங்க எல்லாம் பழத்தை பிடிச்சி கல்லாத குறையா வெளியில போன்னு சொல்றாண்டி. டேய் பெருமாள் கிளம்பிமா, இவங்க எல்லாம் வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லியா நீ சொன்னம்மா? பின்ன இதுமா காய்ச்சி முடிஞ்சு கத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வருதுங்க. இதெல்லாம் வீடா சண்டை கடையா? ஒரு டிசிப்ளின் வேண்டாமான்னு கேட்டேன். இது தப்பா டிசிப்ளின் அதெல்லாம் ஒண்ணே கேட்க வந்து நீங்க தானம்மா இது என்ன சண்டை கடையா சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் உங்களை மாதிரி வேலைக்காரங்களை சொன்னேன் தவிர என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னையார் யூஸ் பண்ண சொல்லுது. ஏய் உன்னை வந்து கவனிச்சு வாங்க போல. ஜெயா யாரையுமே மதிக்காம தான் வச்சதுதான் சட்டம்னு நடக்கிறது எனக்கு சரின்னு படல. என்ன செய்யறது மாப்பிள்ள, தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. அதனாலதான் இப்படியெல்லாம் நடந்துருக்கு. அவரு என்னோட நீங்க மாப்பிள்ள கவலைப்படுறீங்க. கரிகட்டு அலையிற மாட்டுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு, தன்னிச்சையா நடக்கிற பெண்ணுக்கு ஒரு தாலி கயிறுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜயா கழுத்துல தாலி கயிறு ஏறி போச்சுன்னா தன்னால அடங்கி போறா. இதை உத்தேசிச்சு தான் நான் ஒரு பெரிய வரனா பார்த்துருக்கிறேன். அவங்க வர்ற புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, நான் வந்து பேசி முடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த சம்பந்தம் நல்லபடியா நடந்து போச்சுன்னா விஜயாவை பத்தின கவலையே நமக்கு விட்டு போச்சு. எப்படியோ உங்க வாக்கு பழிச்சுட்டா போது மாப்பிள. இதுல ராமநாதனுக்கு லெட்டர் இருக்கு, ஜாக்கிரதையா வச்சுக்கோ. ராஜா இதுவரைக்கும் நீ படித்தது பள்ளிக்கூட படிச்சு, இனிமே படிக்க போறது அனுபவ படிப்பு. வண்டிக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அதே போல மனுஷ வாழ்க்கை சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீயும் சத்திய நெறியில நின்று கொடுத்த வாக்கு காப்பாற்றுவோம். காப்பாற்றியப்பா சொன்ன பேசி ராஜா என்னாச்சு? அடிபட்டுதா? கண்டுப்பா. என்னப்பா ஒண்ணு அடிபடலையா? ஐயா கேள்வி கேட்டுக்கிறேன், காலை உறைஞ்சு போச்சு. ஏயா பணம் இருந்தா அப்படி ஆறு காலம் இருந்தா இல்ல கேட்டுக்கிறேன். அப்படித்தான் மன்னிச்சுக்கங்க, இதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை நானே செய்யறேன். என்னப்பா இது பர கவாலாகுது? இந்தாப்பா இந்த விஷயம் இப்படி அமைங்கி போகணும்னா 5000 ரூபாய் வெட்டிடு. இல்லைன்னா சொல்லிட்டான் அவன் படவண்ணி வச்சு பழச்சுட்டு போறான். அதான் நியாயம். என்னத்தப்பா பெரிய நியாய அநியாயத்தை கட்டிட்டீங்க? அடிப்பட்டு உனக்கா இல்ல எனக்கா? உனக்குதான்ப்பா. ஏயா நீங்க 5000 10000 ரேட் பேசுறீங்க, எனக்கு கையும் ஓடியில காரும் ஓடியில. போங்கப்பா போங்க. தம்பி இங்க பாருப்பா, அடிபட்டு இருந்தா சொல்லு, டாக்டர் கூட்டிட்டு போய் ட்ரீட் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், தப்பு என் மேலதான். நான் தான் பேப்பர் படிச்சுக்கிட்டேன், காரை கவனிக்காம வந்துட்டேன். பேப்பர் படிச்சுக்கிட்டே ரோட்ல நடந்து போலாமா? என்ன சார் செய்யறது? ஏதாவது விளம்பரம் வந்திருக்காதா, வேலை வேலை கிடைக்காதான்னு பாக்குறான். ஓஹோ வேலை தேடி போறீங்களா? ஆமா சார். இத இந்த ஃபேக்டரியில என்ன வந்து பாரு, நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். வரட்டுமா? வரேன்ப்பா. சரி சார். சார் காரை யார் மேலே ஏத்தாம போங்க சார். தேவையில்லடா, நீ அவன் காலில் விழுந்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, நீ காரில் விழுந்த வேலை சம்பாதிச்ச. எனக்கு இப்படியே ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்ம பிரச்சனை சேர்ந்து இப்படி 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 பர்ஸ் அடிச்சு ஓடுறாங்க, பர்ஸ் அடிச்சு ஓடுறையா? பிடிச்சிங்கயா கட்டியா? பிடிச்சிங்கயா? பாத்தீங்களா சார், இந்த மெட்ராஸ்காரங்கிட்ட உதைக்கவே வேணாம். உதைக்கிறேன் உதைக்கிறேன் உதார் காட்டினா போதும், பயந்துக்குவாங்க. நல்ல வேலை நீங்க பிடிச்சதுனால என் பர்ஸ் கிடைச்சது. இந்தாங்க வச்சுங்க. இதெல்லாம் வேண்டாம் சார், பார்த்தா பெரிய மனுஷனா இருக்கீங்க. யாருக்கிட்டயாவது சிபாரிஸ் பண்ணி ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. வேலையா? இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஹோட்டல்ல சர்வர் வேலை சார். நானும் ஒரு சர்வரா? ஐயா உங்ககிட்ட போய் வேலை கேட்டேன். என்னடா இவரு? ஐயா நான் ஒரு ஹோட்டல் ப்ரோபரேட்டர், எனக்கு கூட இங்க ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு சார். அங்க எப்பயாவது எனக்கு ஒரு வேலை நிச்சயமா தரேன். இப்பவே என் கூட வந்தீங்கன்னா இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துடலாம். ரொம்ப நன்றி சார். சார் இவன் ஃப்ரெண்டு ராஜான்னு பேரு. அப்படியா? இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. சர்வர் வேலை இல்ல, நல்ல வேலையே கிடைச்சிருச்சு. அவனு என் கூட தங்கறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா தாராளமா தங்கிக்கிட்டோம். வாங்க போகலாம். ஒரு சூடா ஒரு மசால் தோசை. மாப்பிள்ள
இவரு மகன் ரப்பர் கம்பெனில வேலை பாக்குறாரு, இழுத்து இழுப்புக்கு வருவார். நீங்க சமாஜா பேசுறீங்க, அப்பப்ப பேசுவார். இதெல்லாம் எடுத்து போமா. எங்கோ என்னங்க காதல கிசு கிசு? ஒண்ணு இல்லைங்க, பொண்ணுக்கு என்ன கொடுப்பீங்க மாப்பிள்ளைக்கு என்ன கொடுப்பீங்கிற விவரத்தை கேட்க சொல்றான். இதானா கிசு கிசு? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட இன்னாங்க இருக்குது? அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, சொத்து புறாவும் அதுக்குதானே. இதுல குடுக்கல வாங்கல இன்னங்க. அது போதும், அது போதும். என்னடி மறுபடியும் என்னங்க கிசு கிசு? ஒண்ணு இல்ல, பொண்ணை வர சொல்லுங்க பாக்கணுமே சொல்றான். அதுக்குமே வர சொல்றது என்னங்க இது? ஒண்ணு இல்லைங்க, குழந்தை நமஸ்காரம் சொல்லுச்சு. நமஸ்காரம். எனக்கு அவர் லெட்டர் போட்டிருந்தாரு.
அது நீங்களா சார்? எங்க வாஜியார் கூட உங்களுக்கு ஒரு சிபாரிசு கிட்ட எங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு, அதை என் மணிப்பஸ்ல போட்டு வச்சிருந்தேன். ஆனா யாரோ பர்ஸ் பிட் பாக்கெட் அடிச்சாங்க சார். தட்ஸ் மெட்ராஸ். உங்களை எப்பரா சந்திக்க போறேன்னு நான் தடுமாறிட்டே இருந்தேன். அதான் ஒரு ஆக்சிடென்ட், நம்ம ஆக்சிடென்ட்டா மீட் பண்ண வச்சிருக்கேன். போட்டோம். இப்ப நீ எங்க தங்கியிருக்க? என் ஃப்ரெண்டோட அவன் ரூம்ல தங்கியிருக்கேன் சார். ஐசி ராஜா, வாஜியாரோட லெட்டர் கிடைச்ச உடனே இங்க உனக்கு ஒரு இடம் வச்சிருந்தேன். ஆனா இப்போ அந்த இடத்தை மாத்திக்க. உன்னை பார்த்ததுமே என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியா உன்னை அப்பாயின்ட் பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன். From today onwards, you are my personal secretary. Thank you, sir. Thank you very much. Raja? Sir? Why are you going to go to the house? Why are you going to go to the house? I'm not cleaner. That's why... Cleaner? Sir, I'm not going to go to the work delay. You're not going to go to the house. You're going to go to the house. பொறுப்புள்ளவங்க எந்த வேலையும் செய்யணும், கௌரவம் பார்க்க கூடாதுன்னு. பலே பலே, வாத்தியார் வேதாச்சலத்தோட ஸ்டூடெண்ட் இல்லையா, கடமையை பத்தி உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? போட்டோம். இந்த முதல் மாச சம்பளம் வாங்கினேன், எப்படி திருப்தி தானா? உழைப்புக்கு அதிகமாக எனக்கு ஊதியம் கிடைச்சிருக்கு. முதல் மாச சம்பளத்தை எங்க வாத்தியார்ட்ட கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் எனக்கு ஆசை இருக்கு. ஷூர், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அவசியம் தேவை. இதெல்லாம் நீ என்ன கேட்கணுமா? சந்தோஷமா போயிட்டு வாப்பா. கொஞ்ச நாள் ஆளாக்கி வாழ வச்ச தெய்வத்துக்கு நான் செலுத்துற சின்ன காணி. அப்படின்னா? நான் வேலையில சேர்ந்து வாங்கின முதல் மாச சம்பள பணம் சார். இதெல்லாம் எனக்கு இருக்கு, நீங்க வச்சுக்கோ சார். என்ன சார் இது? எந்த பையனும் தான் வாங்கிய முதல் மாச சம்பளத்தை தன்னை பெஸ்ட் வளர்த்து ஆளாக்கிய தாய் தகத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் தான் நினைப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க தான் சார். இதை வாங்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ராஜா, இதை வாங்கிட்டா உன் ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய அன்பும் ஆசியும் உனக்கு எப்பவும் இருக்கும். பணத்தனியே வச்சிருப்பான் கையாலேயே சம்பாதிச்சு பெற்றவங்கள்ட்ட கொடுத்து பெருமைப்பட வேண்டியது ஒரு பிள்ளையுடைய கடமை. நான் உங்க மக மாதிரி சார், இதை ஏத்துக்கிட்ட சார். ராஜா, பணத்தை வச்சு அன்பை மதிப்பிட முடியாதப்பா. நீ பிற்காலத்துல எனக்கு கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி கொடுப்பேங்கிற எண்ணத்துல உன்னை நான் படிக்க வைக்கிறேன். அப்படி நான் நினைச்சிருந்தா பலனை எதிர்பார்த்த வியாபாரி ஆயிடுவேன். என்னுடைய லட்சியம் நீ உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிறத சார். தயவு செஞ்சு மறுக்காதீங்க சார், இதை வாங்கிக்கங்க. ராஜா, உன் மனசு எனக்கு புரியுது. உன் ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது என்னுடைய லட்சியம் நிறைவேறிட்டா அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த லட்சியம் நிறைவேறி போச்சு. அதுக்காக இதுல இருந்து ஒரு ரூபாய் குடிகாரணங்களாவே இருக்காங்க. இவரு இப்ப எங்கடா இருக்காரு? இது இங்க இருந்து பக்கத்துல இருக்காரு. வாங்கல எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். எனக்கு இருக்கிறதும் ஒரே ஒரு மச்சான்.
ஆமா இரு, அவனை விட பெரிய ரவுடியா கூட்டிக்கிட்டு வந்து அவனை பயம் உறுத்தி அவன் வாயாலேயே என் தங்கச்ச கட்டிக்க வச்சானு என்ன செஞ்சனும். அப்படி செய்யிட்டான். அப்படி ஏதாவது மிரட்டி கேளுங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. ஒண்ணும் ஆவாதடா, என் கண்ணில்ல வேலை பாக்குற லட்சணமா இது? இங்க பானையில தண்ணி இருக்கிற லட்சணம். பக்கத்து வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீ தண்ணி குடிச்ச லட்சணத்தை நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். முத்து, இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. ஒழுங்கா வேலை செய்யற மத்தவங்களுக்கு கெடுத்துரும் போல இருக்கு. இந்த பாரு தங்கராஜ், என்னாலும் ஒர்க் ஷாப்ல எத்தனை பையன் கட்டுப்பாங்க வரல நேட்டு பாப்போம். முத்து, நான் உங்க அப்பா கிட்ட படிச்சுவேன். அவருடைய புத்திமதி கேட்டு முன்னுக்கு வந்தவன். அப்படிப்பட்ட நல்லவருடைய மகன் நினைச்சுதான் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். தங்கராஜ், அப்பா அம்மா உறவெல்லாம் நீ ஒண்ணும் பாக்க வேணாம். நான் ஒழுங்கா 8 மணி நேரம் என் டியூட்டியை பண்றேன். அதை மட்டும் பாரு, என் பர்சனல் மேட்டர் எல்லாம் தலையிட்ட அவ்வளவு நல்லா இருக்காது. வணக்கம் சார். அப்பா தங்கராஜ், என்ன சௌக்கியமா இருக்கியா? ஒர்க் ஷாப் எப்படி நடக்குது? முத்து ஒழுங்கா வேலைக்கு வரனா? அதை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமா சார் வந்தேன். என்ன சார், முத்து சரியா வேலைக்கு வரதில்ல, வந்தாலும் ஒழுங்கா வேலை செய்யறதில்ல, கேட்டா எழுத்து பேசுறான். அதை உங்க காதல போடலாதான் சார் வந்தேன். அப்படியா, எனக்கு தெரியாத. சரி, அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். போயிட்டு போயிட்டு சபாபதி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபங்க்ஷனுக்கு நீங்க அவசியம் வந்துதான் ஆகணும். பையன் சபாபதியும் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா, எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க டிஸ்பேச் பண்றது சௌரியமா. ஓஎஸ் ராஜா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என் மகனோட பிறந்த நாள் விழா. ஆமா, அந்த விழாவுக்கு பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வரப்போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நீ தான் சீஃப் கெஸ்ட். நான் சொன்னதுதான், அந்த விழாவுக்கு நீ எப்படி வரணும், எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு நான் உனக்கு விவரமா எழுதி கொடுக்க போறேன். அறுபடிதான் நீ நடந்துக்கும். சார், என்ன சார், நான் ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, டெஸ்ட் பண்ணணும் இல்ல? சொன்ன நேரத்துக்கு வரையும் சொல்லிருக்காரு, வந்துருவார். ஒண்ணு செய்வோம் மாப்பிள. என்ன, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அவர் வந்து கலந்துக்கிறப்போ கலந்துக்கிட்டோம். No, it won't look nice. ஹலோ, அவரே வந்துச்சாரு. I am so sorry sir, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். உங்களை எதிர்பார்த்து தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னுடைய டாக்டர் விஜயாவின் பிறந்த நாள் விழாவில் சீஃப் கெஸ்டா கலந்து கொள்ள இவரை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். This is Mr. Raja from Singapore. பெரிய அதிபர், லட்சாதிபதி. சுத்தமா சொல்ல போனா அவருடைய ஆஸ்திகளின் மதிப்பு அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்டவர் இந்த விழாவில் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியதற்காக உங்கள் சார்பிலும், குறிப்பாக என்னுடைய மகள் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயே, மறந்து போயிட்டேன். மிஸ்டர் ராஜா, மீட் மிஸ் விஜயா, மை ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். How do you do? How do you do? அப்பாவியாட்ட இருக்காரு நினைக்காத. சகல கலா வல்லவர். என்னமா பாடுவார் தெரியுமா? இன்னைக்கு ஒரே ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. Thank you.
பொன்னும் அதன் ஒளியும் மணிவைரம் சிங்கும் நகையும் பின்னல் என்கிடையும் தலைமீனும் மன்ன நடையும் இந்த நாள் நல்ல நாள் என்னை நான் கண்ட நாள் இந்த நாள் நல்ல நாள் என்னை நான் கண்ட நாள் பெண்மை வடிவம் கொண்டன அங்கு மீறும் பெண்ணை தேடி ஆசை கண்களிந்தன முத்துத் துளிகள் ஒன்றாகேந்தி பல்லை காவல் கொண்டன மோக கதிகள் ராகம் பாடி தாளம் வந்தன இந்த நாள் நல்ல நாள் என்னை நான் கண்ட நாள் இந்த நாள் நல்ல நாள் என்னை நான் கண்ட நாள் காட்டும் வெள்ளி தட்டு மின்னல் மின்னி சென்றது இந்த நாள் நல்ல நாள் என்னை நான் கண்ட நாள் இந்த நாள் நல்ல நாள் என்னை நான் கண்ட நாள் எண்ணினான் ஊமையாய் இந்த நாள் நிம்மதி கொண்ட நாள் என்ன சார் இவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன ஒரு பெரிய லட்சாதிபதி சிங்கப்பூர்ல இருந்து வந்தவன் அறிமுகப்படுத்தி வச்சீங்களே உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே சார் நான் ஒரு ஹோட்டல் சப்ளையர் ஏழ பாஜார் எடுத்து வளர்த்தானா அதை பையன் எல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா சொன்னேன் அதுக்காகத்தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நீ எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு ஒரு லெட்டரையும் கொடுத்தேன் சார் இந்த நாடகம் எல்லாம் எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்றேன் என் பொண்ணு விஜயா இருக்க அது மனப்போக்கே விசித்திரமானது தப்பு என்னோட தான் தாயில்லாத பொண்ணாச்சேன்னு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தேன் அதனோட பலன் பகட்டும் படாடோபமும் அது மனசுல அப்படியே முத்துற மாதிரி பதிஞ்சு போயிருக்குப்பா ஏழையை கண்டாலே வெட்டிக்க மாதிரி ஒரே கசப்பு தான் ஏன் வைரத்தை பார்த்த கண்கள் வறுமையை பார்க்கறதே கேவலம்னு நினைக்கிற பொண்ணு அப்படிப்பட்டவ உன்னை உயர்வா கருதணும் உனக்கு மதிப்பு மரியாதையும் தரணுங்கிறதுக்காகத்தான் பல காரணங்களை உத்தேசிச்சு இப்படி ஒரு பொய்ய என்ன மதிக்கிறேங்கிறதுக்காக இப்ப ஒரு பொய்ய சொன்னீங்க ஆனா உண்மை தெரிஞ்சப்புறம் அவங்க என்ன மதிப்பாங்களா தெரியற போது தெரியட்டும் ஆனா நீ மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நீ ஏழைங்கிறத யாருகிட்டையும் சொல்லக்கூடாது குறிப்பா என் மகன்கிட்ட சொல்லவே கூடாது சார் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி உன் நன்மையை உத்தேசித்தான் பா சொல்றேன் சத்தியமணி சரி நன்றிப்பா ரொம்ப நன்றி சரி என்ன மாப்பிள நீங்க ரெண்டு பேரும் இங்கேயா இருக்கிறீங்க அங்க எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தான் ஏன் டாடி பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் காலம் கிடையாது சாரி இஃப் யூ டோன்ட் மைண்ட் எஸ் ஐ டோன்ட் மைண்ட் நான் உங்களை ஒன்னு கேட்கலாம் நினைக்கிறேன் மிஸ்டர் ராதா எங்க ஸ்டே பண்ணிருக்காரு ஹோட்டல் ஓ நோ ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காக பெரிய பணக்காரர் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது எங்களுக்கு தான் கௌரவ குறைச்சல் பேசாம இங்க வந்து தங்கிடுங்க ஓகே என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க நான் சொல்லல என்னுடைய டாக்டர் சொன்னா
சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசனை பண்ணி சொல்றேன். நீங்க எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கங்க, இது உங்க வீடு, நீங்க இங்க தான் வந்து தங்கணும். ஓகே, டபுள் ஓகே. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்கீங்களே, அது உங்களுக்கு நியாயமா படுதா? என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, கல்யாணம் ஆகாத பொண்ணு, வயசு பொண்ணு, நம்ம வீட்டுல இருக்கு. இதே வீட்டுல அந்த பையனை தங்க சொல்லிருக்கீங்களே, அது நியாயமா படுதான்னு கேட்டேன். ஓ, அதுவா? இங்க பாருங்க, நான் எந்த காரியம் செஞ்சாலும் அதுல உள்ள நல்லதை கத்தரை யோசனை பண்ணித்தான் செய்யறேன். மாப்பிள, யார பணக்காரன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம விஜயா ஓடி ஆடி உபச்சரிக்கிறாளோ அந்த ராஜா யார் தெரியுமா? யார் மாப்பிள? யாரு? ஒரு ஏழை பையன். நான் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற வாத்தியார் வேதாச்சலத்தோட வளர்ப்பு மகன். அந்த ஒரு யோக்கியத அம்சம் போறாது அவனை எடப்படுறதுக்கு. போதும் பாப்பா, போதும். ஆனா நீங்க போய் நான் ஆடுறதுக்கு காரணம் இல்லை. இவ்வளவு நல்லபடியா வச்சுக்க கூடிய ஒரே பையன், பணத்துக்காக இல்லாம குணத்துக்காக நான் மதிக்கிற அந்த ராஜா ஒருத்தன் தான். இப்ப புரியுதா நான் ஏன் போய் சொன்னேன்? புரியுது. விஜயாவுடைய மனசை புரிஞ்சிக்காம நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே, இது உங்களுக்கு நியாயமா படுதா? இப்ப நான் கேட்ட கேள்வி புத்திசாலித்தனமா இருந்தா இல்லையா? இல்லை. அப்படி எப்ப அவ ராஜாவை பார்த்து நீங்க எங்க வீட்டுலதான் தங்கணும்னு வலுவில போய் வரவேற்றாலோ, அப்பவே அவ மனசு என்னன்னு புரியலையா? அந்த ஃபர்னிச்சர் கட்டப்ப பார்த்தாலே ஃபாரின் ஹோட்டல பாக்குற மாதிரி இருக்கும். ஃபர்னிச்சர்னா சோஃபா செட். ஃபர்னிச்சர்னா சோஃபா செட். உட்கார்ந்தாங்க வழுக்குது அப்படியே. ரூமுக்குள்ள போனதும் இது நம்ம வீட்டுல இருக்கிற ரூம் தானா இல்ல வேற எங்கேயாவது வந்துட்டோமான்னு சந்தேகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நம்ம ரூம் தாங்க, நம்ம வீடு தாங்க. சின்ன விஷயத்தையே இவ்வளவு பெருமையா பேசுறீங்க. அவரே பாக்கட்டுமே. ஓ, அவரே பாக்கட்டும். நினைச்ச அடகு வச்சேன். அந்த ஆளை நான் மார்க்கெட்ல சந்திச்சேன். இன்னும் ரெண்டு நாள்ல வாங்குற பணத்தை வட்டி முதல்மா நீ கட்டலன்னா நிலத்த ஏலத்துக்கு கொண்டு வந்துருவேன்னு அண்ணா பிரான் பேசுறாங்க. எல்லாம் ஏலத்துக்கு போறேன். இனிமே நான் எங்க வீட்டு போறேன். பேசாம அவனே எடுத்துக்க சொல்லு. ஏன்னா நிலம் ஏலம் போகலாம், ஆனா மாலம் போக கூடாது. பாரு, எவ்வளவு போனா எங்க இருந்து யார் போதற்கு யார் அனுப்பிச்சிருக்கா? 500 ரூபாங்க. மெட்ராஸ்ல இருந்து ராஜாங்கிறவர் அனுப்பிச்சிருக்காரு. ராஜாவா? சீக்கிரம் வந்து கையெழுத்து போடியா, பணத்தை வாங்க. கையெழுத்து போடியா. போஸ்ட்மேன், இதை திருப்பி அனுப்பிச்சிருவோம். என்னயா சொல்றேன்? இந்த மாதிரி நான் சொன்னபடி செய்யுங்க. போங்க. என்னயா சுத்த பைசே கடத்தனமா இருக்கு? பசுபதி, ராஜா அனுப்புற மணி ஆர்டர் நான் வாங்கினா வியாபாரி ஆயிடுவேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மறந்துட்டியா? வாத்தியார் தொழில் இருக்க, அது எழுதி எழுதி கரைஞ்சு போற சாப் பீஸ் மாதிரி. பனி பெஞ்சா பயிர் வழிய போட்டு, மழை பெய்ய நெஞ்சா என் கடன் அடைச்சு எனக்கு கௌரவத்தை கொடுக்க வேண்டியது. என் மகம் எனக்கு எது நடக்கிறதா இருந்தாலும் அவன் கையால் தான் நடக்கும். அதுதான் ஞாயிறு. என்னையா பேசுறீரு? இப்ப என்ன ஊர் உலகத்துல நடக்காது நடந்து போச்சு? ஒரு கால் கட்ட போல அடங்கிடுறான். அவரும் பொறுப்ப உணர்ந்து திரிஞ்சிடுறான். நீ சொல்ற சரிதான்ப்பா. முத்துக்கு பெண் கொடுக்கறதுக்கு யார் தயாரா இருக்காங்க? பாரு, எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய பெண் ஒருத்தி இருக்கா, ஆனா கொஞ்சம் ஏழப்பட்ட இடம் தான். நீ சரின்னு சொல்லு, முத்துவையும் கேட்போம். முத்துக்கிட்டானா கல்யாணத்தை முடிச்சிருவோம். இத முத்து வர்றானே? முத்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுப்பா. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். 5 நிமிஷத்துல பேச முடிஞ்சா பேசுங்க. 5 நிமிஷமா? ஆற அமர உட்காந்து நீ யோசிச்சு பதில் சொல்ல வேண்டிய உன் வாழ்க்கை பிரச்சனைப்பா. வாழ்க்கை பிரச்சனையா? என்னது? உன் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேச சொல்லி உங்க அப்பா சொன்னாருப்பா. என்னது? என் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேச சொல்லி எங்க அப்பா சொன்னாரா? ஏப்பா, தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தகப்பனுக்கு அக்கறை இருக்காதா?
இந்த பாரு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பேசி வச்சிருக்கேன். பொண்ணு ஏழைதான், எட்டாவது வரலும் படிச்சிருக்கு. எங்க அப்பா மட்டும் நான் பெரிய மில்லியனரா இல்ல நான் படிச்ச பட்டதாரியா ராஜா மாதிரி? அடா, அதுக்குதான் நீ கொடுத்து வைக்கலையப்பா. அது போட்டும் விடு. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. நீ சரின்னு சொன்னா பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்பா, வர வெள்ளிக்கிழமையில என் கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு எடுத்துடணும். ஆமாப்பா. பரவாயில்ல, நீங்க ஒருத்தனாவது என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்து செய்றீங்களா? ரொம்ப நன்றி மாமா. உங்க இஷ்டம் போலயே செய்யுங்க. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. நேரம் காலம் வந்தா புத்தியே மாறி போயிடாத. இதுக்கு போய் பெருகிட்டா பயந்திய. இப்பதான் எனக்கு பயம் அதிகமாயிருக்கு. வித்தியாசத்துக்காக ராஜா, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். உட்காருப்பா. பரவாயில்ல சார், மரியாதையெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்கார். ஆமா, நீ என்ன படிக்கிற? ஃபைனல் பிஏ படிக்கிறேன். ஓ, வெரி குட். எங்க தங்கியிருக்க? எனக்கு அம்மா அப்பா கிடையாது, என்னைய படிக்க வச்சவர் ஐயா தான். இன்னைக்கு கூட பரீட்சைக்கு அவர்கிட்ட பணம் ஆகிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். போகலாம். தப்பெல்லாம் என்னதாம்மா, இவ்வளவு நாளும் எனக்கு தெரியாத ஒரு உண்மையை நீங்க புரிய வச்சிட்டீங்க. யாகம் எடுத்து படிக்கிறது எவ்வளவு கேவலங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்மா. ரொம்ப நன்றிம்மா. நான் வர்றேம்மா. எங்கப்பா போறேன்? என்னால பொறுக்க முடியாதா? வந்துட்டேன். இனிமே அந்த வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். வீட்டு வாசப்படியே மதிக்க மாட்டியா? ஆமா, தாண்டிக்கிட்டு பா. யாரோ யாரையோ என்னவோ சொன்னாங்களா, இவனுக்கு பத்து வீட்டு வந்துருச்சு ரோசம். ஏய், நீ யாருக்காக அந்த வீட்டுக்கு போன? ராமநாதனுக்காக தானே, அவருக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக தானே? ஆமா. இப்ப அந்த பொண்ணு ஏதோ பேசிருச்சுன்றதுக்காக நீ அந்த வீட்டை விட்டே வந்துட்டேனா? அவர் உன்னை பத்தி என்னடா நினைப்பாரு? நீ நம்ம வாத்தியார்கிட்ட வளர்ந்த வேண்டதுனாலதான் உனக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து தம் வீட்டையே கொண்டு போய் அவரை வச்சுக்கிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி செய்தீன்னா உன்னை பத்தி மட்டும், நம்ம வாத்தியாரை பத்தி அவருக்கு புறப்படும் போது வாத்தியார் குடுத்த வாங்கியை காப்பாற்றணும்னு சொன்னாலே சொல்லலையா? அதுக்காக நீ வாத்தியார் மேல பக்தி வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா மரியாதை அந்த வீட்டுக்கு திரும்ப போட. குடுத்த வாக்குறுதியை காப்பாத்து. இஷ்டப்படி மாத்திக்கிறதுக்கு இதெல்லாம் தேர்தல் கொடுத்தா போட. தனியா பேசணும், எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்க. விஜயா அந்த பையனை திட்டத கேட்டு நான் மட்டும் அங்கேருந்து போகலைன்னா உங்களுக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்க. இல்ல ராஜா, உன் நிலையில யார் இருந்தாலும் அப்படித்தான் நடந்துட்டு இருப்பாங்க.
அவளை சொல்லியும் குத்தம் இல்லை, அது அவளோட பிறவிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அவ திருந்துவான்னு நான் ஏங்கிட்டு சொன்னேன். இல்லப்பா, அந்த நம்பிக்கைக்கே இனிமே இடம் இல்லை. ஆனா இப்ப நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஏதோ இனம் புரியாத ஒரு நம்பிக்கை உண்மையில எனக்கு ஏற்பட்டது. உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் எப்பவும் இருப்பேன். அந்த ஒரு வார்த்தையே போதும்ப்பா. ராஜா, என் மகளை காட்டிலும் உன் பேர்ல அதிக அன்பு வச்சிருக்கிறேன். அந்த அன்பின் பேர்ல ஒன்னு ஒண்ணு கேட்கிறேன், அதை நிறைவேற்றி வைப்பியா? இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சார். என்ன செய்யணும் சொல்லுங்க. ராஜா, என் மக வித்யாவை உங்ககிட்டதான் ஒப்படைக்க போறேன். எனக்கு அப்புறம் அவளுக்கு நல்வாழ்வு கொடுக்கணும். இந்த ஆசையை நீ அவசியம் நிறைவேற்றிருக்க. என்ன சார், பாசத்துக்கும் கடமைக்கு நடுவில் என்னை நிறுத்தி இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையை உண்டாக்கிட்டீங்க. என்னப்பா சொல்ற? நான் எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் என்னை வளர்த்து ஆளாக்கின வாத்தியார் அனுமதி இல்லாமல் செய்யறது இல்லை. அவருடைய விருப்பம் தான் சார் கடமை. எனக்கு தெரியும்ப்பா, ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாத்தியார் ஒரு நாளும் தடையா இருக்க மாட்டார். இருந்தாலும் அவருடைய சம்மதம் இல்லாம என் ஆசையை நிறைவேற்றிக்க நானும் விரும்பல. அவருடைய சம்மதத்தோடவே நீ கல்யாணம் செஞ்சுக்கோ. ஆனா என் மகளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு எனக்கு வாக்குறுதி கொடு. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். வந்து ராஜா, மறுக்காதே, இதை நான் அதிகாரத்துல கேட்கல, எனக்கு செய்யற ஒரு பெரிய உதவியா நினைச்சு கேட்கிறேன். என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் ராஜா சரின்னு சொல்லுப்பா. சரி சார், பாத்தியார் சம்மதத்தோட நான் விஜயாவை கல்யாணம் செய்யிருக்கேன். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி ராஜா, ரொம்ப நன்றி. நீ ஒரு ஏழை வாத்தியார் எடுத்து வளர்த்த பையன்றது அந்த பொண்ணுக்கு நல்லா புரிஞ்சிடும். அப்புறம் இந்த கல்யாணமே நின்னு போயிடும். எனக்கு கவலை இல்லடா. நிக்க கூடாதுடா, அந்த பெரியவருக்கு சத்தியம் பண்ணி குடிச்சிருக்கேடா பாவி. பாத்தியார் இல்லாம கல்யாணமா? இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறத விட நான் சாவையே சந்தோஷமா ஏத்துக்கிட்டா. போடா முதலாளி, எடுத்து போட்டாரிய. ஏயா பசுபதி, நேரமாகுது, பொண்ணுட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் முத்த காணுமே. காலையில அவன் வெளியில போறப்ப இன்னைக்கு பொண்ணை பார்க்க போறோம்னு சொன்னேன். பொண்ணை பாக்குறது என்ன மாமா, முடிச்சுக்கிட்டே வந்துருவோம் அப்படின்னு சொன்னான். இல்லை பண்ணிய பாத்தியா, பொண்ண பாக்க போறோம்னு சொன்ன உடனே மாப்பிள்ளையாட்ட வந்து நிக்கிறா. எங்க பாப்பா இப்ப எவ்வளவு நேரம் மாப்பிள்ளாம பொண்ணு பாக்கதானே? என்னடா கழிஞ்சது, எதுக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் இருங்க வர. மாமனார் அவர் பக்கத்து வீட்டுக்கார பசுபதி மாமா, அவங்க சம்சாரம் அத்த. உனக்கு பிரியம் இருந்து இஷ்டப்பட்டால் கால உண்டு கும்பிடலாம். அந்த மாதிரி நல்ல அண்ணன் எங்க அப்பாவுக்கு எப்பவுமே கிடையாது. என் விஷயத்துல நீ உள்ள போ. பாவி, உயிரோட என்ன இப்படி சித்திரவதை செய்யணும்னு எத்தனை நாள் காத்திருக்கீங்க? சித்திரவதையா? நானா? உங்களையா? பெரியங்க பெத்த தகப்ப குத்துக்கல் மாதிரி உயிரோட இருக்கிறப்ப அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம யாரோ ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து இதுதான் மருமகன்னு சொல்றீங்க? உனக்கு என்ன நெஞ்சழுத்த இருக்கணும்டா? இதை விட வேற என்ன சித்திரவதை செய்யணும்? அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் இதே மாதிரி சித்திரவதையா இவர் எனக்கு செஞ்சிருக்காரு தெரியும்ல? அப்படி என்ன சித்திரவதை செஞ்சாரு? பெத்த புள்ள குத்துக்கல்லாம் இருக்கிறப்ப எங்க இருந்தோ ஒரு அனாத பையனை கூட்டிக்கிட்டு வந்து என்னோட வளர்ப்பு எனக்கு நேரா என்ன விட வசதியா வளர்த்தாரு? அப்ப இவர் என்ன கேட்டா கூட்டிக்கிட்டு வந்தாரு? எந்த காரியமும் உங்ககிட்ட கேட்டா செய்யணும் அவசியம் இல்லடா. அது ஏத்தா உங்களுக்கு நான் தெரிவிக்க சொல்லுவேன். நான் வயசு வந்த பையன், என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சாப்பிடல.
நான் உன்னை பெத்த தகப்பண்டா? தகப்பே, வாஸ்தவம்மா. உங்களை தகப்பேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? உனக்கு என்னடா புறம் வச்சிருக்கேன்? உன் மேல அன்பா இல்லையா இல்ல அனுசரணையா இல்லையா? நீ பொல்லாத்தனம் செய்யற போதெல்லாம் தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு நான் எந்த சொல்லியிருக்கிறேன்? அதட்டி இருக்கிறேன், அடித்து இருக்கிறேன். இனிமே அவன் திருந்த மாட்டான்னு சொல்லி தலையில தண்ணியை தெளிச்சு விட்டுட்டீங்க இல்லையா? இதே எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலை உருவாய் இருக்குமா? கேட்கல, உருவாய் இருக்குமா? ஒரு மகன் தவறான பாதையில போனாலும் அவனை திருந்தா அந்த தாயோட வட்டியமா இருந்திருக்கும். தன்னுடைய உடம்புல கரையிட்டு மூச்சு வாடுற வரைக்கும் அந்த மகனை திருத்த போராட்டத்துலதான் ஒரு தாய் ஈடுபட்டு இருப்பான். ஒரு மகன் திருந்தலாம் இல்ல அந்த தாய் சாகணும், அதான் நடக்கும். இங்க அப்படி இல்லையே, இந்த வீட்டில் முதமுத காலடி எடுத்து வச்சிருக்கிறேன். தகப்பன் மகன் எங்களுக்குள்ள இருந்த வருத்தத்தில் ஏதேதோ பேசிட்டு இனிமே இந்த வீட்டில் விளக்கேற்றி வைக்க போறது நீதான். முதமுத ஏற்பட்ட அதிர்ச்சியில உன் ஆசீர்வாதம் பண்ண கூட தெரியாத முட்டாள் ஆயிட்டம்மா. மறுபடியும் என்ன நமஸ்காரம் பண்ண. மஞ்சள் குங்குமத்தோட என்னைக்கு சுமங்கலியா இருக்கணுமா? தம்பி கிட்ட எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விலாவரியா சொல்லிருக்க. மிஸ்டர் ராஜா, ராமநாதன் எழுதி வச்சிருக்க உயிர் பிரகாரம் தன்னுடைய சுயார்ஜித சம்பாத்தியமான சகல சொத்துக்களுக்கும் அவர் மத சார்பில் உங்களை தான் போராப்பட்ட நியமிச்சிருக்காரு. நிர்வகிக்கிற பொறுப்புகள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கிற மாதிரியும் அவர் மக வித்யாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கிறதாவோ அவர் எழுதியிருக்காரு. அதனால உங்க முடிவை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா இந்த லீகல் சமாச்சாரங்களுக்கு சௌரியமா போயிடும். சரி சார். போயிருக்காரு அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் தெரிஞ்சு போச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேனே எங்க அப்பாவோட சத்புத்திரன் ராஜா இவன் தான். கும்பிட்டுக்கோ. என்னடா திடீர்னு வந்திருக்க? டேய், சார் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க கிட்ட பேசக்கூடாதா? அது அவந்து இது கல்யாண விஷயம். கல்யாண விஷயமா? அப்பா அவர்கிட்ட தான் பேசணும். ஆனா அவர் ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? எங்கடா போயிருக்காரு? புண்ணியக்ஷேத்திரத்துக்கு. புண்ணியக்ஷேத்திரத்துக்கா? அதான் இந்த கிழங்கட்டெல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த கோயில் குளம் குட்டை ஊர் ஊரா சுத்தி மாதிரி பஸ் டூரிஸ்ட் பஸ் எந்த ஊருக்கு போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? திரும்பி வருவாரு. வயசானவர் போயிருக்கார். மண்டாதான் நீங்க அதை பற்றி தான் நானும் இவ்வளவு கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன். ஏன் மறந்துடும்? ஆமா சொல்ல வெக்கப்படாத. ஆமாங்க பாட்டியா. இப்ப என்ன செய்யறது? அவர் இல்லாம கல்யாண விஷயமா எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆமாமா, இந்த மாதிரி விஷயத்துக்கு பெரியவங்க கிட்ட சொல்ல முடிவு எடுத்தா தப்புதான். அப்ப நான் உனக்கு செய்யறேன். என்னடா? அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே எல்லா விஷயத்தையும் நானே சொல்லி அப்பாவை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா சொல்லணும். நிச்சயமா மறந்துடாத. என்னடா அது வந்த உடனே போறேன்ற?
நாலு நாள் தங்கிட்டு போனா எனக்கு நிறைய வேலை இருக்குடா. இதையும் கேட்க மாட்டேன், நான் சொன்னா இதையும் எங்க அப்பா நான் சொல்லணும், அப்பதான் கேட்பேன். மறந்துதான் நீயாவது சொல்ல. ஆமாங்க, இருந்து நாளைக்கு போறது. அவளே சொல்றாடா. இல்லம்மா, நான் இன்னொரு சமயம் வரேன். பாத்தியா பாத்தியா பாத்தியா, இருந்து மத்தியானம் சாப்பிட்டு போடான்னு சொன்னா அதை மட்டும் கேட்பான் நினைக்கிறியா? மாட்டாரம்மா, நான் போறேன்மா. நான் வரேன், நான் வரேன். ஆசிரியரவர்களுக்கு நலம் நலமறியாவா? என் திருமண விஷயமாக இன்னும் இரண்டு நாளில் நேரில் வருகிறேன். இப்படிக்கு தங்களோட பணி ஒன்றுள்ள ராஜா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? அந்த பயலைய வரவிடக்கூடாது. அப்படி வந்துட்டா நம்ம குட்டெல்லாம் வெளியாயிடும். ஆமா, இப்ப என்ன செய்ய போறீங்க? அவசரப்படாத, அதுக்கும் கைவசம் ஐடியா வச்சிருக்கேன். என்னங்க ஐடியா? எங்க அப்பாவே அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுன மாதிரி நான் எழுதி போட போறேன். வா. சிரஞ்சீவி ராஜா, இப்போது என் மனமெல்லாம் இறைவன்பால் இருக்கிறது. ஆகவே நான் தென்னாட்டு தலங்களுக்கெல்லாம் போய் வந்த பின் முத்துவின் மூலம் நீ வந்து போன தகவலை அறிந்தேன். அடுத்து நான் வடநாட்டு தலங்களுக்கு செல்ல இருப்பதால் நான் உனது திருமணத்திற்கு வர இயலாது. ஆதலால் நீ தவறாக நினைக்காமல் உன் திருமணத்திற்கு நான் வந்திருப்பதாக நினைத்து நடத்தி கொள்ளலாம். என் அன்பும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு. இப்படிக்கு வேதாச்சலம். அப்புறம் என்னடா, வாத்தியார் சம்மதமே கிடைச்சாச்சு. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் கவனிக்க வேண்டியதானே? நான் ரொம்ப துர்பாகியசாலிடா. வாழ்க்கையில நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்க. வருத்தப்படாதடா, வாத்தியார் தான் சம்மதத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் போஸ்ட்லயே அனுப்பிச்சுட்டாரு. இனிமே என்ன யோசனை? மேலத்தை கொட்ட சொல்ல. என் கல்யாணத்தை முன்ன இருந்து நடத்தி வைக்க வேண்டிய நீ இப்படி சர்வர் கோலத்தை வந்து நிக்கிறேன். நீங்க ரெண்டா வேதனைப்படுறேன். எங்க உன் கல்யாணத்துல கலந்துக்க கூட முடியாம போயிடுவோம் நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, உன் கல்யாண விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் என் ஹோட்டல்ல தான் செய்தேன். அதனாலதான் இந்த சர்வர் கோலத்திலேயே அவரு இங்க வர முடிஞ்சது. மறந்து போயிட்டேன். நம்ம வாத்தியார் வந்திருக்காங்க. வாத்தியார் வந்திருக்காரு. ஏன்னா எங்கடா இருக்காரு? அவர் ஏன் இங்க அழைச்சிட்டு வரல? அவர் இங்க அழைச்சிட்டு வந்து அவன் கூட்டு வெளியாயிடும். அதனாலதான் உன் ரூம்லயே உட்கார வச்சுட்டு. எங்கடா வாத்தியாரு? வாத்தியாரு தானடா பார்க்கணும். ஆமா, இரு வர. பாத்துக்கடா வாத்தியாரு. ஏய், என்னடா உளறற ராஜா? நான் ஏதோ சாமர்த்தியமா பேசி உன் கல்யாணத்துக்கு நம்ம வாத்தியார வரவழை செய்துட்டேன். ஆனா இன்னைக்கு இங்க எவ்வளவோ பெரிய மனுஷங்கள்லாம் வந்திருந்தோம், நம்ம வாத்தியார் இல்லாதது எவ்வளவு பெரிய குறைன்றது நல்லா உணர்ந்துட்டேன். என் மனசே என்ன மன்னிக்க மாட்டேங்கிறான் ராஜா. அதனாலதான் இருக்கிற நம்ம வாத்தியார மானசீகமாக இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். நமக்கு எழுத படிக்க கத்து கொடுத்ததே நம்ம வாத்தியார் தானடா. அவர் கத்து கொடுத்த எழுத்துலயே அவரை பாத்துக்கடா. வேணும், நீ சொல்றது ராஜா. தெருவில் போகும்போது எங்கேயோ தெரியுற கோபுரத்தை பார்த்து நாம கும்பிடுறோம். ஏன் கோபுரம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பின்னால கோயில்னு ஒண்ணு இருக்கும். கோயில்னு ஒண்ணு இருந்தா அதுல ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்யுன்ற நம்பிக்கையில தான்டா அப்படி கும்பிடுறோம். அது போலத்தான் வாத்தியார் வேதாச்சலம்ன்ற இந்த போர்டு ஒரு கோபுரம். இந்த கோபுரத்துக்கு பின்னால நம்ம வாத்தியாருங்கிற தெய்வம் மானசீகமா இருந்து உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். எனக்கு கும்பிடுறேன். அரிசி இருக்கா, உப்பு இருக்கா, புளி இருக்கா, இல்ல இங்க யாருக்காவது பொறுப்புதான் இருக்கா? வேளா வேலைக்கு கொட்டிக்கிறதுக்கு மட்டும் ஆள் இருக்குது. அம்மா, நமக்குள்ள ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம், அதுக்கேமா இந்த படத்தை தூக்கிறீங்க? நேரா இருந்திருந்தா ஆளையா தூக்கி எடுத்திருப்பேன். அவன் உனக்கு என்னமா கெடுதல் செஞ்சான்? எனக்கு செஞ்சா என்ன, என் புருஷனுக்கு செஞ்சா என்ன? அப்பவே எங்க அண்ணன் தலை தலையா அடிச்சிட்டான். கேட்டானா, பாலால குடிச்சு தயிரால தலை முழுகிட்டு இருந்தவா, இங்க வர கை கட்டி நின்னு கஷ்டப்படுறேன்னு என் தலையில எழுதி இருக்க. என்னமா நடந்தது? ஏன் இப்படி ஆத்திரப்படுற? ஆத்திரப்படுறானா? ஏதேது இல்லாத கடமையோட பெருசா இருக்க இந்த பொல்லாப்பு பட்டை வாங்கி கட்டிக்கிறது? நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், வாழ திறந்தா குத்தமா? அப்பப்பா கத்தாதமா, பக்கத்துல இருக்கிறவங்க காதல விழுந்தா கேவலமா நினைப்பாங்க. இன்னும் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் தான் மார்வாடி கடையில அடகு வச்சாச்ச அந்த மகராசன் படிப்புக்காக. இன்னும் நான் மானத்தை அடகு வைக்கலம்மா.
ராவும் பகலும் மாடா உழைச்சி என் புருஷ நாலு காசு சம்பாதிச்சு கொண்டு வரலனா நீங்க சொல்றீங்களே அந்த பானம் இந்நேரம் ஏழமே போயிருக்கும். வீட்டை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இல்ல கவலைப்பட்டுதான் என்ன ஆயிட போகுது? மணி அடிச்சா சோறு இருக்கவே இருக்க மீனாட்சி அம்மன் கோயில் உண்ட கட்டி உங்கள மாதிரி எங்களால சோறு கண்ட இடம் சொர்க்கம் சின்ன கண்ட இடம் தூக்கமே இருக்க முடியாது. என்னைக்கு இருக்கனா முடிவு காலம் வரப்போதோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. பார்த்து நடக்கணுமா? எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மா தாயே மீனாட்சி லோகமாதா, அடுத்த ஜென்மத்தில் நீ எங்களை படைக்கும்போது கண் இருக்கிற இடத்துல இதயத்தை வச்சு இதயம் இருக்கிற இடத்துல கண்களை புதைச்சிருமா. அப்பதான் நாங்கள் இந்த உலகத்தில் இதயத்தால பார்க்க முடியும். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். பரவாயில்ல சார், எப்படி சார் இருக்கீங்க? இருக்கிறேன். சோறு கண்ட இடம் சொர்க்கம், சின்ன கண்ட இடம் தூக்கம்னு. உக்கார், என்ன விஷயம் சார்? உங்க முகத்துக்காகத்தான் இவ்வளவு நாளும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அவனை வேலையை விட்டு நீக்க நீ முத்துவ வேலையை விட்டு நிக்கிறதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. உன்னுடைய நிலைமையில நான் இருந்தா இதான் போயிட்டு அடமான வச்சிருந்தேன், அதை மீட்கவே முடியாம போயிடுச்சு. யாருடைய நிலத்தை யாருக்காக அடகு வச்சுக்க?
ஊர்வலத்துலன்னா பெத்த பிள்ளைக்கோசம் சொத்து சேர்ப்பாங்கன்னு பேரு. என்னடாமா எனக்குன்னு இருந்த கொஞ்ச நிலத்தை அதுவும் எவனுக்கோன்னு வித்திருக்கீங்களே பா, இது என்ன நியாயம், என்ன நியாயம்னு கேக்குறேன். உங்களை சொல்லி குத்தம் இல்லப்பா, நான் வந்த வேலை எப்படி நடக்கூடிய காரியமா? ஏதோ எங்க அப்பா எனக்கு செஞ்ச துரோகத்துல பயிற்சியெல்லாம் நான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா அதை நீ சாதகம் ஆக்கிக்கிட்டு நீங்க பேசலாம்னு நினைக்கிறாட்டி ஆச்சு உயிரோட விடுறேன். இதே வார்த்தைய ஊருக்குள்ள எவனாவது சொல்லி இருந்தா கோதார பிடிக்க மாலையா போட்டுக்க வேண்டி. நீ ஏன் இப்படி பேசலன்னு எனக்கு புரியுது. புரிஞ்சனுக்கு தான் வேலை போயிடுச்ச, குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறான்னு நினைக்கிறியா? நாளைக்கே ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிச்சுட்டு வர வேண்டியா? வந்தது 2000 ரூபாய் போட்டுக்கலாம். மாமா என்ன மாப்பிள்ள ரெடி ஆயாச்சா? தேர்ந்தெலுக்கு புறப்பட போறீங்க, எல்லா ஊரையும் நிதானமா அவசரப்படாம ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரணும். ஆமா, நாங்க பெரிய ஊட்டி பயக்கடல் போறோம், நிதானமா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு நம்ம கிராமத்தை தானே நான் சுத்தி காட்ட போறேன். அதுவும் நல்லதா போச்சு மாப்பிள்ள, நம்ம கிராமத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா நமக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு மாப்பிள்ள பத்திரத்துக்கு தான் பார்த்தார். நேரடியா பாக்குறியே மாப்பிள்ள, 5 கேணி இளநீர் தண்ணி மாதிரியா இருக்கும், முழுகி முழுகி எழுந்திருக்கலாம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நாங்க புறப்படுறதுக்கு நேரம் ஆகுது. பட்லரா யாரது? புதுசா ஒரு ஆள் அப்பாயின் பண்ணிருக்கேன் பாருங்க. சரி சரி, ராகால வரத்துக்குள்ள புறப்படணும், வாங்க. அப்பா பட்லர் டிக்கில சாமான்லாம் எடுத்து வந்து வை. ஆமா விஜயா. என்ன என்ன சித்திரவதை பண்றதே முடிவு செஞ்சிட்டியா? கல்யாண பள்ளிக்கு சவகா வந்த, இன்னைக்கு இந்த வீட்டுக்கே பட்லரா வந்திருக்கியடா. ஏய் அஞ்சாதேனுக்கு எல்லாம் ஓடி போகுனே.
நான்
அப்படிங்கிறவனுக்கெல்லாம் வாழ்வு எப்படி தெரியுமா வந்திருக்கு இந்த நாட்டுல? ஒருவேளை நீயும் ஒரு நாளைக்கு முதலாளி ஆனால் ஆயிடுவேன். நியாயப்படி நான் தாண்டா அந்த ஃபேக்டரிக்கு ஓனர் ஆகணும். இந்த யூனிஃபார்ம்ல இருக்கேன். என்ன கூட இருக்கிறீங்க? காஃபி கூட ஆறுக்குள்ள சாப்பிடுங்க. காஃபியாடா இது காஃபி. ஏடா இந்த கேண்டீன்ல காஃபி போட தெரியலன்னா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் இருக்காண்டா காஃபி போடுறவன். சும்மா கூட்டு போட்டு போட்டிருப்பான், பயப்படாத அவனை கேட்டு போட சொல்லுப்பா. வந்துட்டான் காஃபி. ஏன் மச்சாண்டை பத்தி நீங்க தரத்தில முடிச்ச மாதிரி ஏன் ஏன் வேலையே கிடையாது. உடம்பு சரியில்லை, சாப்பாடு வேண்டாம், திருப்பி ஏன் சாப்பாடு திருப்பி அனுப்பிச்சாரு? என்னம்மா அது, ஐயா எப்போதும் துரு துருன்னு ஜே ஜேன்னு இருப்பாரு, உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? இதையா என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை. ஒண்ணு நினை, ஏன் சாப்பாடு திருப்பி அனுப்பிச்சீங்க? லேசா தலைவரி அவரா? ஐயோ உங்களுக்கு தலைவரியா? தலைவரை விட்டுட்டே வேலை செய்யுங்க. சேர்ந்துருங்க டாக்டர் போவோம். என்ன விடு, வேலை செய்ய விடு. பாருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்றத கேளுங்க. சேர்ந்துருங்க முதல்ல டாக்டர். நீ எப்போ சிங்கப்பூர்ல இருந்து வந்த? அம்மா எங்க தங்கி இருக்க? எப்படி இருக்க? இது சீஸ் மை வைஃப் விஜயா. ஹலோ ஹலோ, ஐம் சாரி. பாத்தியா, நான் ஃபாரின்ல பழகி பழகி எனக்கு இந்தியன் கல்ச்சரே மறந்து போச்சு. அம்மா அடி, நீ ரொம்ப குறிச்சு வச்சவன். உன் புரிஞ்சாருக்கான சாதாரணமா நினைக்காத. அவன் சின்ன வயசுல எத்தனை பேருக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்தவன் தெரியுமா? அவன் கை நிறைய ஹோட்டல் பில் வாரி வாரி வழங்குவான். இருக்கட்ட சொன்னேன். டேய் இருக்கட்டும், அவங்க நிறைய பேசுறோம், வா மாடி போலாம். வச்சிருங்க காபி சாப்பிட்டு. அம்மா அடி, நீ என்ன தப்பா புரிஞ்சு, என் வாழ்க்கையில குடியே சாப்பிட்டதில்லை. வர வர போ. ஏண்டா வீட்டுக்கு வந்த? நீ வாழ்றிய இந்த குபேர வாழ்க்கை, மாட மாளிகை, கூட கோபுரம் இதெல்லாம் பறிச்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். கூட பைத்தியக்காரா, நீ என்னதான் கொடி கட்டி வாழ்ந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா. இன்னும் எதுக்காகடா இங்க வந்த? எல்லாம் பணத்துக்கு தான்டா. 10,000 ரூபாய் அதுக்குள்ள செலவிச்சியா? அட பாவி, நீ எங்க அப்பாவை என்ன சாதாரண வறுமையிலேயே விட்டுட்டு வந்த? அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் சுரண்டிக்கிட்ட அவர் அம்போன்னு ஓட்டாண்டி ஆகிட்டு வந்தியடா. அதுக்கு இந்த 10,000 ரூபாய் எந்த மூளைக்குடா? அவர் இப்பதான் சந்தோஷமா வயிறார சாப்பிடுறாரு. மக சம்பாதிக்கிறானேன்னு பூரிச்சு போறாரு. ஆப்பிளா சாப்பிடுறாரு, ஆரஞ்சு ஜூஸா குடிக்கிறாரு. உண்மையா சொல்ற? அதே பொசிமா இருக்கடா, சந்தோஷமா இருக்கடா. டேய், அவர் சந்தோஷமா இருக்காருன்னு கேள்விப்பட்டவன எவ்வளவு சந்தோஷப்படுறேனே. அப்ப இன்னொரு 10,000 ரூபாய் கொடு. எங்க அப்பாவை சும்மா ஜாம் ஜாம்னு பாத்துக்கிறேன். சரிண்டா, அவர் சந்தோஷத்துக்காக நீ எவ்வளவு பணம் கேட்டவன் தர? மட்டும் உனக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் ஆபீஸ்க்கு வந்து வாங்கிக்கிற. தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் வராது. இடம் எதுவா இருந்தா எனக்கு என்னடா, எனக்கு தேவை பணம் தானே. அந்த முத்துவாலு தான் அவர் ஒரு மாதிரி இருக்காரா? ஆமா, ரொம்ப பொல்லாதனா இருக்கு, யாருக்கும் பயப்படவே மாட்டேங்கிறான். நான் அவரை கண்டிச்சதுக்கு என்னையும் தூக்கி வச்சு பேசிட்டா. அப்படியா? ஆமாங்க, இதை பத்தி சார்கிட்ட ரிப்போர்ட் பண்ண. அவரு உடனே அவர் கூட்டு வச்சு பேசுறாரு. என்ன சொன்னானோ ஏது சொன்னானோ அதுல இருந்தா சார் ஒரு மாதிரியா இருக்கு. இதை பத்தி நான் அவர்த்த பேசுறேன். இந்த ஃபைல் சார் கையெழுத்து போடணும். இதை வச்சுட்டு போங்க, கையெழுத்து வாங்கி ஃபைல் ஆஃபீஸ் அனுப்ப. ஐயோ, அப்ப நான் வரேன்.
அம்மா மரகதம் என்ன கொஞ்சம் இப்படி வாமா. சும்மா அங்க இருந்தா சொல்லுங்க, காது கேட்கும். என்ன சும்மா தன தன தானே? இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு. கொஞ்சம் இப்படி வரையாமா. என்ன சொல்லுங்க. கேட்கறேன்னு வித்தியாசமா நினைச்சிக்கிறமா? இப்படி விலை உயர்ந்த புடவைகளை வாங்கி எடுக்கிறிய, தாம்பீகமா செலவு பண்றியே, இதுக்கெல்லாம் ஏது பணம்? என் புருஷன் சம்பாதிக்கிறாரே, நான் செலவு பண்றேன். இவ்வளவு செலவு பண்ற அளவுக்கு சம்பாதிக்கிறானா? அப்படி உன் புருஷன் என்னதான் உத்தியோகம் பாக்குறாருமா? என்ன உத்தியோகம் பார்த்தா உங்களுக்கு என்ன? இல்ல எல்லாருக்கும் மாசத்துல ஒரு வாட்டி தான் சம்பளம் கொடுப்பாங்க, உனக்கு நாலஞ்சு முறை மணியாடர் வர்றதே, அதனால கேட்க. ஏன் இப்படி வயிறு எரிஞ்சு சாக்குறீங்க? நீங்க தான் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கல, நாங்க நல்லா வாழ்ந்தாலுமா பொறுக்கல? இல்லம்மா. பின்னா நாங்க வசதியா வாழ்றத பார்த்து உங்களுக்கு பொறாம? அப்பமா உங்க வசதியை பார்த்து நான் பொறாமப்படல, ஆனா அது வந்த வழி எதுவா இருக்குமோன்னு தான் நான் பயப்படுறேன். அவங்க உங்க வழிய பார்த்துட்டு போனா போறோம், மத்தவங்களை பத்தி கவலைப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். ஏறிடும் கூட்டத்தை ஏற்றிவிட்டு அந்த ஏணி இருக்கும் அம்மா, அது ஏறுவதில்லை அம்மா. ஏறிடும் கூட்டத்தை ஏற்றிவிட்டு அந்த ஏணி இருக்கும் அம்மா, அது ஏறுவதில்லை அம்மா. கரை ஏறிய மாதர்கள் எட்டி உதைத்தது தோணி மிதக்கும் அம்மா, அலை மோதி கிடக்கும் அம்மா. கரை ஏறிய மாதர்கள் எட்டி உதைத்தது தோணி மிதக்கும் அம்மா, அலை மோதி கிடக்கும் அம்மா. யார் வேணும்? எனக்கு நீதாண்டி வேணும்.
யார பார்த்தா அடிபுடிங்க பல்லெல்லாம் கழிச்சு அடியாய் நான் தாண்டி உப்புட்டேன் அப்பா நீங்க அடையாளமே தெரியல ஐயோ கட்ட புருஷனை போய் அடையாளம் தெரியலன்னு சொல்றாளே ஆமா நீங்க இந்த மாதிரி கோட்டும் சூட்டும் போட்டுட்டு தர மாதிரி வந்து நின்னா யாருக்கு அடையாளம் தெரியும் நீ மட்டும் என்னவா நான் என்ன நல்லா இம்போர்ட் பண்ண இம்பாலாக்கார மாதிரி பல 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 பலன்னு இருக்கியே பட்டணத்துக்கு போனாலும் அந்த மெக்கானிக் பத்தி போகலையே அது எப்படியே லோட்டு போவோம் முத்துவா எப்போ வந்தப்பா இப்பதான்ப்பா வந்தேன் அப்பா எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கிறேன் என்னப்பா ஆளே மாறி போயிருக்கிறேன் ஆள் ஒண்ணும் மாறலப்பா ட்ரெஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு அவ்வளவுதான் முத்து நான் கேக்குறேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காத நீயும் உன் மனைவியும் இவ்வளவு ஆடம்பரமா செலவு செய்யறீங்களே ஏது பணம் தப்பா இருக்க இந்த அளவு வருமானம் வர்றதுக்கு நீ என்ன வேலை பாக்குற எல்லாம் கௌரவமான வேலைதான் இல்ல முத்து நீ கௌரவமான வேலை பாக்குறதா இருந்தா இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்க முடியாது அதனால ஏதோ நீ குறுக்கு வழியில தான் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்பா பணக்காரனா எப்படி ஆவறதுன்றத பத்தி தான் கவலை பண்ணுமே தவிர பணம் வந்த ரூட்டை பத்தி கவலைப்படக்கூடாது நீங்க ஏன் இப்படி சந்தேகப்பட்டு கேக்குறீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது வாழ்க்கையில ஒற்ற ரூபாய் நோட்டியே பார்த்து பழக்கப்பட்ட நீங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் பார்த்தா ஆச்சரியம் தான் படுவீங்க அது என்னப்பா பணம் பணம் நீங்க பாக்கணுமா பாருங்கப்பா என்னடா வளர்ற இந்த நிலையில நீங்க அங்க போய் நான் தான் ராஜாவை வளர்த்தேன்னு சொன்னீங்கன்னா ஏதோ உளறீங்கன்னு உங்களதான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான் புது பணக்காரனும் புதுசா பதவிக்கு வந்தவனும் தன்னுடைய பூர்வீகத்தையே மாத்திக்குவானோ அந்த மாதிரி இந்த ராஜா பையன் தான் ஒரு பெரிய பணக்காரன் அந்த ராமநாதன்கிட்ட சொல்லி அவர் பொண்ணையே மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த ஆளு செத்த அப்புறம் அவருடைய கோடிக்கணக்கான சொத்தை இந்த பையன் அபகரிச்சுக்கிட்டே இப்ப நிம்மதியா இருக்கிறான் பாத்தீங்களாப்பா ராஜா பையன் எவ்வளவு பெரிய பிராடு வேலை பண்ணிருக்கான்னு சொல்றேன் நம்ப மாட்டீங்களே ஊரான நம்பினாலும் நம்புவீங்க பெத்த பிள்ளைய என்னைக்கு நம்பி இருக்கீங்க இன்னைக்கு நம்ப உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே போய் நேரா பாருங்க அந்த பைய லட்சணத்தை போறேன் எப்ப இவ்வளவு பெரிய அபாண்டத்தை மேல சொன்னியோ நான் நேர்ல போய் பார்த்தாத்தான் என் மனசு ஆறுதல் அடையும் என்ன திமதி உனக்கு அந்த பூச்சடியில் என்னம்மா செய்யறது எவ்வளவு நேரம் தான் உள்ளேயே அடக்கி வச்சிருக்கேன் துப்ப வேண்டிய நேரம் வந்தா துப்பி தான் தீரணும் நான் போடுற எட்டு சொத்தத்துன்ற கழுதை நீ என்ன எடுத்து பேசுறேன் தாமா கழுதைகள் பேசாத நான் உன்னை அப்படி திருப்பி கேட்க எவ்வளவு நேரம் ஆகும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும் ஆமா கேவல சமயக்காரி உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா உன்னை நான் என்ன செய்யணும் பாடிப்போம் என்ன கையை கீழாம் தூக்கிட்டு உன் கையை மட்டும் என் மேல படட்டும் ரெண்டு துண்டை ஒடிச்சு போடுறோம் ஆமா என்ன செஞ்சிட முடியும் நானும் தான் யாருமே இல்ல போன்றது ராஜா ராஜா நில்லையாங்க யாருமே சத்திரத்துக்குள்ள ஆண்டி நுழையாம சொல்லிக்கிட்டே இருக்க வந்துகிட்டே இருக்கேன் பிச்சைக்கிச்ச உடனே வழி நினைக்கேன் நான் பிச்சைக்கார இல்லம்மா ராஜாவை பார்க்க வந்திருக்கேன் அவர் பேரை சொல்லி கூப்பிட உனக்கு என்ன யோகியது இருக்கு மன்னிச்சுங்கம்மா எனக்கு யோகியது இல்லையோ சரி சரி அம்மா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வாத்தியார் வந்திருக்காருன்னு சொல்லுங்க அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு பெரிய இன்டர்நேஷனல் ஃபிகர் இந்த கோடீஸ்வரம் வந்திருக்காருன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் போய் அந்த இடத்துக்கு முதல்ல என்னையா வாத்தியாரு அவரு இவரு ஊருக்காரு எல்லாம் சொல்லிக்கிட்டே வருது ஆள் ஏமாந்தா போறது கைக்கு எது அகப்படுதோ அதை சுத்திக்கிட்டு ஓடுறது இதுவே சொல்லையா போச்சு இது என்ன தர்ம சங்கடம் அம்மா
நான் திருடேன் அம்மா. திருடுறதுக்கு வந்த? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் எதுவும் கேட்க வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா, ஐயா முதல்ல வெளியே போய் நின்னு பேசுறல்ல. மரியாதையா வெளியில வரியா இல்ல வேலைக்காரனை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள சொல்லவா? ஐ சே கெட் அவுட். விஜயா, நீ மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நீ ஏழைங்கிறத யாருகிட்டையும் சொல்லக்கூடாது, குறிப்பா என் மகன்கிட்ட சொல்லவே கூடாது. எங்க வந்து யார் எங்க வந்து யார் நீங்க எங்க வந்தீங்க யார் நீங்க எங்க வந்தீங்க பதில் சொல்லாம போன மரியாதை இல்லைங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு போறேன். நான் ஏக பள்ளிக்கூடத்து வாத்தியா, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல நல்ல கதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து வழக்கம். அதே போல இங்க ஒரு கதையை சொல்ல போறேன். உலகத்துல எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. கதையை சொல்ல போறேன். ஒரு விவசாயி வழியில நடந்துகிட்டு இருந்தான். அப்போ கவனிப்பார் இல்லாம ஒரு தென்னங்கன்னு கிடந்தது. அதை எடுத்து மண்ணை தோண்டி அதுல தண்ணீர் விட்டு வளர்த்தான். அது பெரிய கண்ணா வந்தது. தான் வச்ச மரத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அந்த விவசாயி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தான். அது காய்ச்சி அப்படி ரொம்ப காய்களா குளிர்ந்துச்சு. அண்ணாந்து பார்த்து சந்தோஷப்பட்டான். அப்போ அங்கிருந்து ஒரு இளநீர் வந்தது. ஓஹோ, நமக்கு நன்றி செலுத்துறதுக்காக நமக்கு காணிக்கையா பாதத்துல செலுத்துறதுக்கு வருது போல் இருக்குன்னு சந்தோஷப்பட்டான் அந்த விவசாயி. என்ன நடந்தது தெரியுமா? அது பாதத்துல விழல, அந்த விவசாயி தலையில வந்து விழுந்து அவ்வளவுதான். அவனால என்று ஐயா நான் வாரேங்க. ஐயா நான் வா. நீ நினைக்க மாதிரி சிங்கப்பூர் சீமானோ பெரிய லட்சாதிபதியோ இல்லை.
நீ யார பிச்சைக்காரன்னு சொன்னியோ அந்த பிச்சைக்காரன் எடுத்து வளர்த்த பிச்சைக்காரன்டா, சாதாரண ஹோட்டல் சப்ளை. புரியலையா? இவ்வளவு நாளும் உன் அட்டகாசத்துக்கு அடங்கி கிடந்தேன், அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சக்தி. சத்தியத்தை வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு எந்த தெய்வம் எனக்கு சொல்லி கொடுத்ததோ அந்த தெய்வத்தையே யாருன்னு கேட்க வச்சுட்டிய. என் முன்னாடியே ஒரு பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் சொன்னியே. உன்ன தம்பி கொஞ்சம் பொறுமையா, பொறுமையா இருந்ததுனாலதான் இவ்வளவு நாளும் இந்த அகம்பாவம் பிடிச்சவளுக்கு கனவாயிரம். இவளுக்காக உன் பணத்தை வரைய அந்தஸ்தியை வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீட்டுல கிட. இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இனிமே என் முகத்தையே முடிச்ச தம்பி. தம்பி 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 மாமா, மாமா, அவரே மாமா. இப்ப அழுது என்னமா செய்யறது விஜயா? பணமும் படாடோபமும் மட்டும் வாழ்க்கை இல்லம்மா, அன்பும் அடக்கமும் தான் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை. பணத்தால நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது, ஆனா கடவுளுடைய தீர்ப்ப உன்னால மாத்த முடியல பாத்தியா மாமா? புரியலையாம்மா? எந்த ஏழைகளை துச்சமா மதிச்சியோ கேவலமா பேசினியோ அதே ஏழையா பிறந்த ஒருத்தனதா உனக்கு கணவனா கொண்டு வந்து கொடுத்து அவனோடதான் நீ வாழ்க்கையை நடத்தணும்னு அவன் எழுதி வச்சுட்டானே, அதை பத்தி நீ என்னமா நினைக்கிற விஜயா? நாம பாக்குற பார்வையில தான் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் தெரியுதுமா, ஆனா ஆண்டவனுடைய பார்வையில எல்லாருமே ஒண்ணுதாம்மா. மாமா, நான் செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? தன்னை வளர்த்து ஆளாக்குனவர் தான் தெய்வம்னு ராஜா போயிட்டான். உனக்கு தெய்வம் யாருன்னு தெரியுமா? உன்னை தொட்டு தாலி கட்டவன் தாமா தெய்வம். அவனே இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது, ஏன் வாழ்க்கையே கிடையாது. போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கடுமா. போமா, கேட்கத்தான் மாமா போறேன், கேட்கத்தான் போறேன் மாமா. அவருக்கு அடுத்து கூட்டிட்டு போனேன், அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க காலில் விழுந்து கேட்டு கேட்கிறேன் மாமா. நான் யார் என்று
வீடே நன்றி சுயநலல்ல எடி, செய்யும் கடமை செய்தே நன்றி சுயநலம் இல்லையடி. சிறிதும் அவன் மேல் குற்றம் இல்லை நான் செய்த பாவமடி, சிறிதும் அவன் மேல் குற்றம் இல்லை நான் செய்த பாவமடி. வள்ளுவன் கொண்ட திருக்குறள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேடி, அவன் வள்ளுவனைத்தான் நீ யார் என்றான் என்னை இல்லையடி. எங்கம் நிறைய வரவேற்றான் நீ யார் என்று அந்த நேரம் முதலே நினைக்கின்றேன் நான் யார் என்று. அந்நியன் போலே கேட்டானே நீ யார் என்று, அவனிடம் எப்படி சொல்வேன் நான் யார் என்று. என்ன மன்னிச்சிருக்க சார், எவ்வளவோ துன்பங்கள் வந்தபோதும் கலங்காத உங்க கண்கள் இப்ப கலங்குதுன்னா அது காரணம் நான் தான் சார். இல்லப்பா, தன் கைவிரலே கண்ணை குத்தும் போது கண்டிக்கவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாது. கலங்க தம்பி, இது அழகை இல்லப்பா. பயத்தில் இருக்கிறப்ப குழந்தை உதைச்சா தாய்க்கு அது ஆனந்தமா இருக்கு. அதே குழந்தை வளர்ந்து பெரியவனாகி எட்டி உதைச்சா தாய் வார்த்தையால என்ன கொள்ளாதீங்க சார். எனக்கு கொல்ல தெரியாதப்பா, சொல்லத்தான் தெரியும். உண்மைதான் சார், உண்மைதான். உங்களை நான் வார்த்தையால கொன்னுட்டேன். வீடு தேடி வந்த உங்களை நெஞ்சு நிறைய வரவேற்காம நீங்க யாருன்னு கேட்ட பாவி பாவி. ஆனா மனசறிஞ்சு நான் அப்படி கேட்கல சார். நான் கேட்டதுக்கு காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலையும் தான். எனக்கு வாழ்க்கையை கொடுத்த ராமநாதன் தன் மகளுக்கு வாழ்வு கொடுன்னு கேட்டாரு. செஞ்ச நன்றிய மறக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்த? ஏழைகளை கண்டாலே வெறுத்து ஒதுக்கிற தன் மகள் கிட்ட என்ன ஒரு லட்சாதிபதினு அறிமுகப்படுத்தி வச்சார். நான் லட்சாதிபதி இல்ல, ஏழை பள்ளிக்கூட வாத்தியாரை எடுத்து வளர்த்த ஹோட்டல் சப்ளையர்னு சொல்ல நினைச்சேன். ஆனா அவர் சொல்ல விடல. நீ ஒரு ஏழைங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது, அவளை கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாற்றணும் என்கிற சத்தியம் வாங்கிக்கிட்டார். வாழ்க்கையில எந்த சத்தியத்தை கடைபிடிக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்களோ அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக உங்களையே யாருன்னு கேட்க வேண்டிய தர்ம சங்கரமான சூழலை எனக்கு ஏற்பட்டு போச்சு சார், ஏற்பட்டு போச்சு. சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகவா என்ன யாருன்னு கேட்டேன்? கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காகவா என்ன யாருன்னு கேட்டேன்? ஆமா சார். அஜா, என் வாழ்க்கையிலேயே நான் அடைய முடியாத லட்சியத்தை நான் சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தான் என்ன யாருன்னு கேட்டிருந்தீங்கன்னா, நீ எனக்கு கொடுத்த வெகுமதியா அன்பு காணிக்க ஆயத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை உண்மையிலேயே நீ சத்தியத்தை காப்பாத்துறதா இருந்தா இத்தனையோ திறப்பட்டு போய் அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து சேருங்க. இதுக்கப்புறமும் அவன் கூட சேர்ந்து வாழணும்னா அது எப்படி சார் முடியும்? அவன் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படியில் வரக்கூடாது. தப்புப்பா, கணவன் மனைவிங்கிற உறவு கத்திரிக்கோளுடைய ரெண்டு பிடி மாதிரி, அதுல ஒண்ணு உடைஞ்சிட்டாலும் உபயோகமாகாது. அது குழந்தைய அதனுடைய போக்கில தான் திருத்தணும், வெறுத்து ஒதுக்கக்கூடாது சார். அவன் முகத்துல முழிக்கிறதே பாவம் சார். கட்டின பொண்டாட்சி முகத்திலேயே முடிக்கிறது பாவம்னு நினைச்சீங்கன்னா சத்தியத்தை மீறின ஓமகத்துல முடிக்கிறது அதை விட பாவம் நினைக்கிறேன். போ விடல, என் முகத்தை வைக்க. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. எழுந்திரம்மா. உங்க பெருமை தெரியாம நான் உங்களை கேவலமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. எப்போ
உன்னுடைய தவறு உணர்ச்சியோ அப்பவே என்னுடைய மன்னிப்பு உண்டம்மா. என்னங்க ஒரு பொண்ணுக்கு உலகத்துல அந்தஸ்து பெருசில்ல, கணவனோட அன்புதான் பெருசுங்கிறத நான் உணர்ந்தேன். என்ன மன்னிச்சுங்க ராஜா. இந்த மாதிரி காட்சியை தான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு நிறைவேறி போச்சு. நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஐயா காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி கொஞ்சம் ராஜா. உன் மனைவிக்கு உங்கையால பட்டு அது என்னைக்கு நிலைச்சு நிற்கணும். என் தாய் மீனாட்சியினுடைய குங்குமம் அது. தீரும் சிறப்புமா பெருவாழ்வு வாழும். நீ கல்யாண கோணத்துல ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா கூட அது பெருசு இல்லம்மா. மனம் திருந்தி இந்த தெய்வ சன்னிதானத்துல இப்ப வாங்கியிருக்கிற ஆசீர்வாதம் இதுதான்மா ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ராஜா இவ்வளவெல்லாம் எங்கிட்ட அன்பு செலுத்துறீங்க. உன் கல்யாணத்தை பத்தி என்ப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லல. சார் நான் வந்து அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ராஜா தான் கல்யாண விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தான். அவன் மேல உள்ள பொறாமையினால நான் தான் தடுத்து இங்க ஊர்ல இல்லைன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டப்பா. அதுக்கப்புறம் அவன் போட்ட கடிதத்தை கூட கிழிச்சு போட்டுட்டு நீங்களே அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுற மாதிரி எழுதி போறப்பா. தப்பெல்லாம் என்னுடைய இதுதான்ப்பா. ராஜா என்ன மன்னிச்சிடுறான். நான் இப்ப தெரிஞ்சுட்டேன்டா முத்து. நான் எப்பவுமே நீ வேற நான் வேற நினைச்சதே இல்லடா. நீ என் உடன் பிறந்த சகோதரன் தான்டா. டேய் உன் சந்தோஷத்தை நான் பறிச்சுக்கிட்டேன், அதனால என் சந்தோஷத்துல பங்கு கொடுன்னு கேட்டேன். என் சந்தோஷத்தை மட்டும் இல்லடா என் சொத்துலயும் உனக்கு பங்கு தரேன்டா. என் சொத்துலயும் உனக்கு பங்கு தரேன். இன்னும் என்னங்கய்யா பெத்ததோ வளர்த்ததோ ரெண்டும் ரெண்டு கண்ணா இருக்குது. உங்களுக்கு என்ன குறைச்ச பேசாம எங்களோட பட்டத்துக்கு வந்திருக்க. எங்க குடும்பத்துக்கு பெரியவரா இருந்து எங்களுக்கு எல்லாம் நல்ல வழியை காட்டுங்க. எனக்கும் வசதியான வாழ்க்கைக்கும் வெகு தூரம். நான் ஏன் பள்ளிக்கூடத்து வாத்தியா. நான் தாலி கட்ட மனைவியோட வாழ்ந்தது நாட்களை விட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட நீண்ட நாள் வாழ்ந்துட்டேன். நீங்க எல்லாரும் நல்ல வசதியோட இருக்கீங்க. எனக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க விரும்பினாக்கா ஏழை பிள்ளைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தா என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்களோட இருந்து காலத்தை கட்டி செஞ்சேன். அதுக்கு வேண்டி ஏற்பாட்டேன் இப்பவே நான் செய்யறேன். அன்ன சத்திரம் ஆயிரம் பைசல் ஆலயம் பதினாயிரம் நாட்டு அன்னையா.